எப்பவுமே ஈழ விடுதலையை பத்தி மட்டுமே கத்திக்கிட்டே இருக்க சீமானி அதுல சேர மாட்டேங்கிறாரு. அவர் சேர மாட்டேங்கிறாரா, நீங்க சேர்க்க மாட்டேங்கிறீங்களா? 2009 நாங்கள் இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது நாங்கள் சர்வதேச அளவில் இருந்த வளம் வாய்ந்த தமிழின எதிர்ப்பு கூட்டணியை தான் பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு தளத்துல இயங்குறாங்க. பல்வேறு தளத்துல இயங்கக்கூடியவர்கள் இணைத்து இதற்கு எதிரான ஒரு அணி, வலுவான அணியை கட்ட வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். தலைவர்கள் எல்லாம் அவங்க பேர் இருக்கா, என்னோட பேர் முதல்ல இருக்குதா, என்னுடைய படம் இருக்குதான்னு எந்த தலைவரும் எங்களிடத்தில் கேட்டது கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று எங்களோடு மேடையில் ஏறி இருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகளில் நான் முதல்ல பேசுவேனா, கடைசியா பேசுவேனா, எனக்கு அடுத்து யார் பேசுவோம், எனக்கு முன்னாடி யார் பேசுவா அப்படிங்கிற நபர்கள் இவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட நபர்கள் எங்களிடத்தில் இதுவரை மேடையில் ஏறியது இல்லை. வெறும் ஒரு பேனரை பிடிக்கிறதுக்கு 4 பேர் கூடியும் இல்லாத நிலையில் இருந்த பொழுதிலும் கூட ஐயா பழனிடமாறன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், ஐயா வீரசந்தானம் அவர்கள் வந்திருக்கிறார்கள், தோழர் வேல்முருகன் அவர்கள் வந்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் 2010 எங்களுக்கு வந்து நின்றிருக்கிறாங்க. அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் அழைத்த பொழுதெல்லாம் வருகின்றவர்களை, அது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அவர்களுடைய போராட்டத்திலும் எங்கள் அழைத்திருக்கிறார்கள், அவர்களுடைய அனைத்து போராட்டங்களும் நினைத்திருக்கிறார்கள். 2009 பிறகு ஒரு மாபெரும் இணைப்பு கூட்டணி உருவாச்சு. அதுல வந்து பெரியாரிய, தமிழ் தேசிய, மார்க்சிய, தலித்திய இயக்கங்கள் அனைத்தும் இணைந்து நின்றன. அப்படிப்பட்ட ஒரு வலுவான கூட்டணியிலே இணைந்து நின்ற அனைவரையும் நாங்கள் மேடையிட்டிருக்கின்றோம். இதுல இணைய விரும்பாதவர்கள், இணைய மாட்டோம் என்று சொன்னவர்கள், இத்தனை நபர்களையும் நீங்கள் மேடையில் ஏற்றக்கூடாது என்பதற்காக தங்களை தனி தனிமைப்படுத்தி நிறுத்திக் கொண்டவர்களை தவிர நாங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றோம். அனைவரும் எந்த இடத்திலும் மே 17 இயக்கமோ அதன் ஒருங்கிணைப்பாளர்களோ தங்களை முன்னிறுத்தியது இல்லை. நாங்கள் என்றைக்குமே எங்களை முன்னிறுத்தியதில்லை, எங்களது கோரிக்கைகளை மட்டுமே முன்னிறுத்திருக்கின்றோம். இந்த இயக்கம் இன்றைக்கு இத்தனை திறனான இளைஞர்களை அழைத்து இணைத்திருக்கிறது என்றால், நாங்கள் கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தியதற்காக, அந்த கோரிக்கைகளுக்காக வந்த இளைஞர்கள் தான் இன்று வந்திருக்கிறார்கள். வேறு எதையும் எதிர்பாராமல் கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறாங்க. இந்த 8 ஆண்டுகளில் நாங்கள் அழைத்தும் வராதவர்களை நாங்கள் இனிமேலும் அழைக்க முடியாது. எட்டு ஆண்டுகளில் கவலைப்பட்டிருக்கின்றோம், அனைவரும் இணைய வேண்டுமே இணைய வேண்டுமே கவலைப்பட்டிருக்கின்றோம். பல மணி நேரம் காத்து நின்றிருக்கின்றோம் வாயில்களில். நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம், இதை பதிவு செய்ய விரும்புகிறோம், இதை நாங்கள் அனைத்து இடங்களிலும் காத்திருக்க தயாராக இருந்திருக்கின்றோம். அனைவரும் இணைக்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். நாங்கள் அதிகாரத்துக்கு செல்லக்கூடியவர் அல்ல, நாங்கள் வாக்கு அரசுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. நாங்கள் சர்வதேச அரசியல் நமக்கு எதிராக நிற்கும் பொழுது அதற்கு எதிரான வலுவான கூட்டணி உருவாக வேண்டும் என்று நின்றவர்கள் நாங்கள். அந்த அடிப்படையில் இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் அழைத்த பொழுதெல்லாம் ஐயா நெடுமாறன் அவர்களை தொலைபேசியில் அழைத்து தான் நேரம் கேட்டேன். அவ்வளவு பெரிய தலைவர் வெறும் தொலைபேசிக்கு நேரம் கொடுத்தார். நான் அழைப்பு இதில் கொண்டு போய் கொடுக்கும் பொழுதுதான் நேரில் சென்று பார்க்க முடிந்தது. இவ்வளவு எளிமையாக நாங்கள் யாரிடமெல்லாம் பேச முடியுமோ, யாரையெல்லாம் அணுக முடியுமோ, யாரெல்லாம் எங்களோடு நின்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் எங்களிடத்தில் எனக்கு முதலில் போடுவாயா, கடைசியில் போடுவாயா, பெயரை பெருசாக போடுவாயா, சிறிதாக போடுவாயா என்று கேட்காதவர்களை, தமிழனம் தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடியவர்களை அழைத்து ஏற்றிருக்கின்றோம். இனப்படுகொலைக்கு பிறகு தான் தான் முக்கியம் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்கள் மேடையில் ஒருபொழுதும் இடம்பெறப் போவதில்லை. ஆகவே ஆனால் நாங்கள் ஒன்றை திரும்ப பதிவு செய்ய விரும்புகின்றோம், எங்கள் மேடையில் யாரையும் விமர்சித்து பேசுவதை நாங்கள் அனுமதித்தது கிடையாது. அது எங்களுடைய பண்பாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் தமிழன் மிகப்பெரிய வலிமையான எதிரியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்திலே நமக்குள் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன, முரண்பாடுகள் இருக்கின்றன, மாற்று கருத்துக்கள் இல்லை. எங்களோடு சேர்ந்து இயங்கக்கூடிய இயக்கங்களோடும் எங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கின்றன. அந்த முரண்பாடுகளை நாங்கள் எங்களுக்குள் பேசிக்கொள்ள முடியும். ஒரு சுப்பிரமணிய சாமிக்கும் என்றாமுக்கும் 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் பொது வெளியில் அது வருவதில்லை. சோவுக்கும் என்றாமுக்கும் முரண்பாடுகளும் இருந்தாலும், மாலனுக்கும் சுப்பிரமணிய சாமிக்கும் பத்திரிக்கும் முரண்பாடு இருந்தாலும் பொது வெளியில் வருவதில்லை என்றால், எங்கள் முரண்பாடுகள் நாங்கள் ஏன் பொது வெளியில் விவாதிக்க வேண்டும் என்பதற்காக
இந்த 8 ஆண்டுகளில் எந்த இயக்கத்தையும் பற்றியும் எந்த தலைவர்களையும் பற்றியும் எங்கள் விமர்சனம் அரசியல் ரீதியாக இருந்தாலும் கூட நாங்கள் பேசியதில்லை. ஆனால் நீ தமிழனா தமிழன் இல்லையோ, உன் சாதி என்ன, நீ தெலுங்கனா மலையாளியா என்று பேசக்கூடிய அரசியல் இன்று தமிழினத்தை உடைத்துக் கொண்டிருக்கிறது, சிதைத்துக் கொண்டிருக்கிறது. அதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டும். அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். எங்களது மேடை அனைவருக்கும் எப்பொழுதும் திறந்திருக்கும். எங்களை எங்களுடைய கோரிக்கைகளை அதற்குறித்து செவிமெடுத்து அதற்குரிய மரியாதை அளித்து எங்களுக்கு இடம் அளிக்கக்கூடிய அனைவரும் எங்களது தோழர்கள். அவர்களை அனைவரும் அவர்களோடு எப்பொழுதும் நாங்கள் சேர்ந்து நிற்போம். இதுவரை பிரிந்து நிற்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் நாம் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் அணியமாகவே இருக்கின்றோம். அதில் எங்களுக்கு எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஏனென்றால் எங்களது பார்வையில் தெரிவது டெல்லியும் நியூயார்க்கும் லண்டனும் அங்கே சீனாவில் இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியமும் இதனை அடுத்து இதையெல்லாம் இணைக்கக்கூடிய புள்ளியாக இருக்கக்கூடிய கொழும்பும் தான் இருக்கின்றன. நாங்கள் எளிமையாக சொல்லுகிறோம், எங்களுடைய குறிக்கோள் தமிழர் கடல் விடுதலை பெற வேண்டும் என்பதுதான். இத்தனை நாடுகள் ஒன்றாக நிற்கும் பொழுது நாம் ஏன் ஒன்றாக நிற்கக்கூடாது என்கின்ற கேள்வி நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். ஏன் எங்கள் மேடைகளில் நீங்கள் ஏறுவதில்லை, உங்கள் மேடைகளுக்கு எங்கள் எவரையும் நீங்கள் அழைப்பதில்லை என்கின்ற கேள்வி முக்கியமான கேள்வி. எங்கள் மேடையில் ஏன் ஏற்றவில்லை என்று கேட்கிறீர்கள். உங்கள் மேடையில் எங்களை ஏன் ஏற்றவில்லை என்பதை 8 ஆண்டுகளாக கேட்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிறது என்றால் 8 ஆண்டுகளில் இங்க இருக்கக்கூடிய இயக்கங்களையும் தலைவர்களையும் போராளிகளையும் உங்கள் மேடையில் ஏற்ற முடியாத அளவிற்கு ஒரு அரசியல் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் அந்த மேடைகள் நாங்கள் ஏறவும் முடியாது, எங்கள் மேடைகளில் ஏற்றவும் முடியாது. நன்றி.